அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க சிந்துபாத்தும் அற்புத தீவும் என்ற கதையை வாங்க பார்ப்போம். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். ஊர்லயே பிரபலமான ஜோசியக்காரி நான் தான், உனக்கே தெரியும். என்னோட கிறிஸ்டல் பால் பொய் சொன்னதே இல்ல, இதுவும் எதிர்காலத்தை சொல்ல போகுது. ஓ, ஒரு பழமையான நகரம் தெரியுத, அதுல ஒரு பெரிய கோபுரம் உயர்ந்து நிக்குது. சரி, அந்த நகரத்துல நான் என்ன செய்ய போறேங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எந்த ஊர்லயுமே நான் நிரந்தரமா இருந்தது இல்ல, அந்த ஊர்ல நான் இருப்பேனா? இருப்பேன், ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். விண்வெளியில இருந்து ஒரு பெரிய மலை உங்க நகரத்தை நோக்கி வருது. அது பேரழிவை ஏற்படுத்த போகுது. அது ஒரு மிகப்பெரிய எரிமலை, கூடிய சீக்கிரமே அது உங்க நகரத்தை வந்து அழிக்க போகுது. அந்த எரிமலை உங்க கடல்ல விழுந்து அணைய போகுது. எல்லாரும் அதை பார்த்து அதிர்ந்து போவாங்க. கடல்ல ஏற்பட்ட அதிர்வுனால சீற்றம் ஏற்பட்டு உங்க நகரமே அழிய போகுது. அதை யாராலையும் காப்பாற்ற முடியாத. நீங்க சொன்னது கண்டிப்பா நடக்குமா? இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? அதுக்கான வழி எதுவுமே இல்ல. சீக்கிரம் இங்கிருந்து போ, எல்லார்கிட்டயும் சொல்லு. போ. ஒரு வழியா இதை எப்படியே இழுத்தாச்சு. சிந்த்பாத், சிந்த்பாத, சிந்த்பாத, நம்ம உடனே அந்த நகரத்துக்கு போய் ஆகணும். ஹேய் சுராயா, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. எதுக்காக நீ இவ்வளவு வேகமா ஓடி வர? ஒரு பெரிய ஆபத்து, எப்படியாவது எங்க நகரத்தை காப்பாத்தி ஆகணும். சரி சரி, ஹக்கீம் நீ போய் கப்பலை திருப்ப. என்னால ஒரு அடி கூட அடிக்க முடியல. எல்லாமே பறந்து போகுது. இங்க இருந்து ஆணிகள்லாம் எங்க எங்க போச்சு? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஹக்கீம்? இதுதானே நீ தேடி வந்த? இந்தா, நான் இங்க வச்சிருந்த ஆணி எல்லாம் காணோம், நான் போய் தேடுறேன். சிந்த்பாத், இந்த திசை காட்டிய கொஞ்சம் பாரு, நம்ம வடக்கு பக்கமா போயிட்டு இருக்கோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நாம தெற்கு நோக்கி தான் புறப்பட்டோம். நீயே இத பாரு. நீ சொல்றது சரிதான் சுராயா, இது சரியா வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். நான் என்ன நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் உன்னோட நகரத்துக்கு போறியா? எதுக்கு? அது வந்து என்னோட மாமா எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, நானும் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காத, நம்ம வேற ஏதாவது பேசலாம் நினைக்கிறேன். பாருங்க, ஹக்கீம் உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அந்தரத்துல தொங்கும் போது கேக்குற கேள்வியா அது? என்ன காப்பாத்திட்டு குவாக், இங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அந்த பழைய எடுத்து போடு. இவ்வளவு பெரிய சுரவ நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இதுல காந்த சக்தி ரொம்ப அதிகமாவே இருக்கு சிந்துபாத், நம்ம அந்த சுறா கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். நான் போறேன்.
நான் சொல்றப்ப கயிறு இழாக்கு. நல்ல வேலை செஞ்ச ஹக்கீம். சிந்துபாத்துடைய கப்பல் அந்த மலை பாறைக்குள்ள மாட்டிக்கிச்சு. அவங்களால நகர முடியல. அப்ப சொரா அவங்கள துரத்திக்கிட்டே வந்தது. அவருடைய நண்பன் ஹக்கீம் கூறி யோசனை வந்தது. ரொம்ப நல்ல வேலை செஞ்ச ஹக்கீம். இதெல்லாம் கை வந்த கலை. ஒரு வழியா சொரா கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க அந்த நகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த நகரத்துக்கு பேரு டிண்டோரா. ஜோசியக்காரி சொன்ன மாதிரியே அந்த நகரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மாளிகை இருந்தது. நட்சத்திரங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ஜோசியக்காரி சொன்னது போய் அந்த கோபுரம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஓ, நீ என்ன சொல்ற? இந்த கோபுரம் ரொம்ப பெருசா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு கோபுரத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இங்க தான் விளையாடுவேன். பல ஊர்ல இருந்து பல பேர் வந்து இந்த கோபுரத்தை பாத்துட்டு போவாங்க. நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த கோபுரத்துல தானா? நீ சொன்னது சரிதான் ஹக்கீம். இந்த கோபுரத்தை காலம் காலமா எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பராமரிச்சுட்டு வராங்க. என்னோட வாங்க உள்ள போய் பாக்கலாம். ஆன் ஷஃபிகா, பாத்தியா, இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இது செந்த்பாத், ஹக்கீம், அப்புறம் அது குவாக். வாங்க உள்ள வாங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஜகீர், இங்க வந்து பாருங்க, ஜொராயா வந்திருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. எப்படி இருக்க சொராயா? ஏன், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? என்னோட டிரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. வர வழியில ஒரு சுறாமீன் தாக்கிடுச்சு. நீ சுறாமீன் கூட சண்டை போட்டுட்டு வரியா? சுறாமீன்கள் கூட நாம சண்டை போடக்கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருந்து நீ எதுக்காக சண்டை போட்ட? நானும் சிந்துபாத்தும் ஹக்கீமும் வேணும்னே சண்டை போடல. நம்புங்க. ஜஹீர், நீங்க கண்டுபிடிச்சதை இவங்க கிட்ட சொன்னீங்களா? ஜொராயா, உங்க அங்கிள் ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு யாருமே கண்டுபிடிச்சது இல்ல. என்ன புது கிரகமா? உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரு பெரிய மலை நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. என்ன மிகப்பெரிய மலையா? அது பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கா? நீ எதுக்கும் பயப்படாத, அது மெதுவா தான் வந்துட்டு இருக்கு. அத நேத்து தான் கண்டுபிடிச்சேன். நாளைக்கு ராத்திரி எல்லாருமே அந்த மலையை பாக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கோம். இத கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இத பார்த்து பொதுமக்களும் சந்தோஷப்படணும். இந்த ஆராய்ச்சியா இங்க ஒரு சிலருக்கு பிடிக்கல. அவங்க இத ரொம்ப கெட்ட சகுனமா நினைக்கிறாங்க. அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த கண்டிப்பா பொதுமக்கள் கிட்ட சொல்லுவேன். இதத்தான் இத்தனை நாள் ரகசியமா செஞ்சிட்டு இருந்தியா? இத எப்படி மக்களுக்கு தெரிவிக்கணும்னு எனக்கு தெரியும். நாங்க அந்த புது கிரகத்தை பார்க்கலாமா? அந்த அற்புத கண்டுபிடிப்பை உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் குளிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? நான் குளிச்சு ஒரு வாரம் ஆச்சுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல இல்ல, இந்த உலகத்துக்கு அழிவு நெருங்கிடுச்சு. அவனால என் பேர் கெட்டு போயிடும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரியே நீங்க எல்லாரும் புறப்பட்டுட்டீங்களா? இன்னைக்கு தான் என் மூளைக்கு சரியான வேலை வந்திருக்கு. இங்க இருக்கிற சிலைங்க எல்லாத்துக்குமே நான் உயிர் கொடுக்க போறேன். எல்லாத்துக்குமே என்னால உயிர் கொடுக்க முடியும். சிலைகளே, அவங்க எல்லாரையும் பயமுறுத்தி என் காலடியில கொண்டு வந்து போடுங்க.
நீங்க இப்ப பாக்குறது பழமையான ஒரு அரண்மனை. தலைமுறை தலைமுறை நாங்க தான் இத பராமரிச்சுட்டு வரோம். சிந்துபாத், உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டதா? ஆமா, ஏதோ கல்ல செஞ்ச மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. மாமா, என்னால அந்த புது கிரகத்தை பார்க்க முடியல. இங்க பாரு, நீ ரொம்ப அவசரப்படுற, எதுலயும் கொஞ்சம் பொறுமை வேணும். நீ இது கொஞ்சம் பாரு, இதுதான் ஏற்கனவே இருக்கிற கிரகங்களின் நிலைமை. என்ன சீக்கிரம் போயிடலாம். ஹக்கீம், இத கொஞ்சம் பிடி. இப்ப நம்ம இதுங்க ஈஸியா ஏமாத்திடலாம். குவாக்க கூப்பிடு. இனிமே அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு பிரச்சனைக்கு நீதான் காரணம் சிந்துபாத். நீ முதல்ல இங்கிருந்து போயிடு. சுராயா, உன் நண்பகின் இந்த ஊர்ல இருக்க கூடாது. உடனே இங்க இருந்து போ சொல்லு. நிலங்காக்கள் அவன் மேல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு சுராயா, புரிஞ்சுக்க. என்னாச்சு? எல்லா பொருளும் கிழப்பது, அத புடி. நாம இந்த தீவுல இருந்து போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நங்கூரம் கூட கீழே போயிடுச்சு பாரு. கடலுக்கு அடியில ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஹக்கீம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. இத நம்ப நான் தயாரா இல்ல. நான் சொன்னபடி முதல்ல இந்த ஊரை விட்டு நீங்க போங்க. மாமா, உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? நீங்க கண்டுபிடிச்ச அந்த கிரகத்தினால ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அப்படியா? அதனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு நான் நிரூபிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் ஊரை விட்டு போ சொல்லு. சந்தேக நிறுவனம் ஆயிடுச்சு. ஜாகி கண்டுபிடிச்ச கிரகத்தால இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்துன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. பேரறிஞர்களே, உங்களுடைய கருத்துக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அத கண்காணிச்சுட்டே தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னுடைய திருட்டுத்தனம், முட்டாள்தனம் எல்லாமே வெளிப்பட்டுடுச்சு. நான் கண்டுபிடிச்ச கிரகத்தை நீ கண்டுபிடிச்சதா சொல்ற? உண்மையிலேயே அத நான் தான் கண்டுபிடிச்ச. நான் தான். இப்போ அது பிரச்சனை இல்ல. இந்த கிரகத்தால நமக்கு என்ன பலனுங்கிறதா இப்ப முக்கியம். எப்படி என் திட்டம்? சுராயா, நான் சொல்றது கவனி. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு உடனே இங்க இருந்து கிளம்புங்க. இங்க நடக்கிற பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. நீங்க எங்க போறீங்க? மாமா மேலயே தேவையில்லாம குற்றம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு போய் பாத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். சுராயா, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. அப்ப நீங்க எங்கே இருங்க, நான் போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். குரங்க விட மோசமா ஏறாப்பா. எனக்கு இதுக்கெல்லாம் அவர் தான் காரணம். இவர் செஞ்ச இந்த காரியத்தால இப்ப இந்த உலகமே ஆபத்துல இருக்கு. இப்ப என்ன பண்றது? இயற்கை சீற்றங்கள். அந்த ஜோசியக்காரி சொன்னது உண்மைதான். ஓ, நீங்களா? எதிர்காலம் எப்படி மாற போகுதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆனா உங்க எதிர்காலம் என் கையில தான் இருக்கு. சிந்துபாத், இந்த செடிங்களுக்கு உயிர் வந்துருச்சு. மரியாதை சொல்ல என்னால முடியல. குட்டி பசங்களா,
இனிமே நீங்க தப்பிக்க முடியாது. அந்த மந்திரவாதி அவங்களை சிறப்பிடிச்சுட்டான். அவன் செஞ்ச கிரக மாற்றத்தால உலகம் அழிய போதுன்னு அவனுக்கு தெரியல. இந்த நகரமே என்னோட வார்த்தையை நம்பி இருக்கு. உங்களால அது கெட்டிடும் போல இருக்கு. இல்ல, நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். எங்களை விட்டுடுங்க. இனிமே நான் மட்டும் இல்ல, உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்களும் இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன மாற்றம் பண்ணனும் மரியாதை என்கிட்ட சொல்ல. எதுக்கு நான் சொல்லணும்? நீ செஞ்ச காரியத்தால எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. இந்த உலகமே அழிய போகுது. என்னது? நாளைக்கு மதியத்துக்குள்ள அந்த கோபுரமே தரமட்டம் ஆயிடும். சுத்து வட்டாரத்துல எந்த நிலப்பரப்புமே இருக்காது. நீயே உயிரோட இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் உயிரோட இருக்க மாட்டேனா? பேரும் புகழும் வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சேன். அப்ப புதிய கிரகத்தை பத்தி சொல்லு. அது ஒரு காந்த மலை. இங்க கடலுக்கு அடியில நான் ஒரு மலையை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்காகத்தான் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். கடலுக்கடியில இருக்கிற மலையில காந்த சக்தி இருந்தது எனக்கு தெரிஞ்சது. அந்த மலையில இருக்கிற காந்த சக்தியோட அளவு ரொம்ப அதிகமா இருந்தது. ஓ, இதனாலதான் கிரகங்கள்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. இத வச்சு நான் அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதனால உலகமே அழிஞ்சிடும் போல இருக்கு. நீ கீழே போய் அந்த காந்த சக்திய கட்டுப்படுத்துவே. இல்ல இல்ல, கண்டிப்பா என்னால அது முடியாது. அதோட காந்த சக்திய கட்டுப்படுத்தவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அப்ப நாங்க போய் அந்த காந்த மலைய பாத்துட்டு வந்துறோம். அது உன்னால முடியாது. அதோட சக்தி ரொம்ப அதிகம். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க இதே மாதிரி எனக்கு 3 செஞ்சு கொடுங்க. ரொம்ப உதவியா இருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்குள்ளவே இத வெச்சு பேசிக்கலாம். இது உனக்கு இல்ல குவாக். இத கொடுத்தாதான் கடல்ல இருக்க சுறாங்க நமக்கு உதவி செய்யும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? கடல்ல சுறா இருக்கா? இருக்கு. அந்த சக்தியை வச்சுதான் நாங்க இதை கட்டுப்படுத்த போறோம். நீ இங்க இருந்து இந்த ஆளு ஒழுங்கா வேலை செய்யற நான் பாத்துக்க. நீங்கள போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். போலாமாங்க. சுரையா, இந்த காந்தமலையில சக்தி எங்க அதிகமா இருக்குன்னு பாரு. ஹகீம், சுறாங்கெல்லாம் வருதா? நீ கவனிச்சிட்டு. சிந்துபாத், கண்டிப்பா இங்க சுறா வருமா? எனக்கு தெரியாது, நீ போய் பாரு. அந்த வெள்ள சுறா வந்துருச்சு. இது கப்பலையே நாசமாக்கிடுமே. வெள்ள சுறா வரலன்னா இந்த மீனுங்களை எல்லாம் என்ன பண்றது? அதோ வருது பாரு. சிந்துபாத், கலக்கிட்டு போ. ரெடி ஹகீம். போயலாம். காந்தமலை பிடிச்சிருச்சு. அலையோட அளவு அதிகமாகிட்டு இருக்கு. ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. என்னையா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. தப்பு கணக்கு போட்டுட்ட. இப்ப என்ன செய்யறன்றத பாரு. என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாரும் முட்டாளுங்க. உங்க கூட சேர்ந்து அழிஞ்சு போறதுக்காக நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். சிந்துபாத், சுறா வந்துருச்சு. ஓ, அது வந்துருச்சா?
சுறா மேல சவாரி செஞ்ச முதலால் நான் தான் சரித்திரத்துல என் பேர் வரும். அந்த புத்தகத்தை எல்லாரும் படிப்பீங்க. சரி, நான் வரேன். முடிஞ்சா கடல்ல குதிச்சு உங்க உயிரை காப்பாத்திக்கங்க. இத கட்டுப்படுத்த முடியல. அந்த அலைகள் ரொம்ப பெருசா வந்துட்டு இருக்கு. எல்லாரும் புடிச்சுக்கோங்க. ஒரு வழியா நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம். கடவுள் மேல நம்பிக்கை, அவர் எப்பயாவது நம்மளை காப்பாத்துவாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம். சுராயாவும் சேர்ந்து பார்த்து நம்ம நகரத்தை காப்பாத்திட்டாங்க. இங்க பாரு சுராயா, நீ என்ன மன்னிச்சுடு. நீங்களும் என்ன மன்னிக்கணும். உங்க ரெண்டு பேரையும் நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு. நான் மனதார பாராட்டுறேன். நாங்க ரெண்டு பேரும் எங்களோட கடமையதான் செஞ்சோம் மாமா. இந்த மாதிரி தைரியத்தை நான் பார்த்ததே இல்ல. உண்மையான நட்புக்கு எடுத்துக்காட்டே இந்த மூணு பேரும் தான். அன்னைக்கு ராத்திரி அவங்க மூணு பேரும் அங்கேயே தங்கிட்டாங்க. சுராயாவோட மாமா அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. இத பார்த்தா நல்ல சகுனம் மாதிரிதான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஜோசியத்தை நீங்க நம்பவே கூடாது. ஆனா நம்புறவங்களுக்கு ஜோசியம் நல்லதையே செய்யும்.